பேருந்து டிக்கெட் எடுக்க கோரி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்து நடத்துனர் மாரடைப்பால் மரணம் அடைந்த சம்பவம் விருத்தாச்சலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியிலிருந்து கடலூர் நோக்கி செல்லும் அரசு பேருந்தில் திட்டக்குடியில் காவலராக பணியாற்றும் பழனிவேல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் ஏறியுள்ளார். அப்பொழுது நடத்துனர் கோபிநாத் பழனிவேலிடம் டிக்கெட் எடுக்குமாறு கூறியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த பழனிவேல் தான் காவல்துறையில் பணியாற்றுவதாகவும் அடையாள அட்டையை காண்பிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் பழனிவேலுக்கும் நடத்துனர் கோபிநாத்துக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது கோபிநாத் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்துள்ளார். பின்னர் நெய்வேலி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கோபிநாத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே காவலர் பழனிவேலுவை மந்தராக்குப்பம் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். காவலருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பேருந்தினர் நடத்துனர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.